So, if you are TechApps Tamil YouTube channel, please subscribe to the bell icon and click on select all options. Then, videos notification. So, welcome to TechApps Tamil YouTube channel. So, in this episode, we will see Samsung M01 unboxing plus initial impression. So, that's the full review in this video. So, that's the actually the phone. So, thanks for the video. So, if you video, our Telegram group, Facebook account, Twitter account, you follow up. In the description, link, username, so follow up Telegram account la join panneenga endha or kelvi illa irundhalum neenga anga vandhu kekalam. So இப்போ இந்த smartphone unbox பண்ணிரோம். So unbox பண்றதுக்கு முன்னாடி இதோட quick specification side la screen la கொடுக்கிறேன், check பண்ணி பாருங்க. So okay, முதல்ல box ஓட front la M01 அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. So box ஓட side la நீங்க பார்க்கலாம் ஒரு சில விஷயங்கள். So box over கீழ side la vandu oru sila vishayangal vandirukku. So adeyum vandu neenga paakalam. So box side line vandu Samsung Galaxy M01 abingiradha vandu kuduthirukanga. Box oda pin pakkathula eduvume vandu kudukala. Mele vandu star value pondra vishayangal vandu kuduthirukanga. So anyway, so unbox panniruvom. இந்த smartphone உடைய box ஐ நீங்க பாக்கும்போது எங்கேயோ அந்த box ஐ பார்த்த மாதிரி வந்திருக்கும். அது எங்கேயும் கிடையாதுங்க. Samsung M21 ல பார்த்தா அதே box தான் Samsung M21 மாடல் உடைய அதே box மாதிரி தான் இருக்கு. So box la periya vithyasangala vandu illa nalla irukku nalla superba vandirukku box rendume vandu nalla irukku but ore maari box vandu Samsung kuduthirukanga adha nalla therinjikenga. So ullala vandu oru booklets kuduthirukanga. So ulla vandu booklets modla vandu kuduthirukanga. So ulla vandu user manual warranty card pondra vishayangal vandu irukku. So adha nama Samsung M21 la vandu paatha maari adhe maadina startup setup ellame vandu kuduthirukanga. So that's வந்து ஓரமா வச்சிரோம். So மேலும் மொபைல் உள்ளற வந்து கொடுத்திருக்காங்க. So அதுக்குள்ள வந்து ஒரு மைக்ரோ USB கேபிள் வந்து கொடுத்திருக்காங்க. So டைப் C கிடையாது, மைக்ரோ USB தான் கொடுத்திருக்காங்க. So அதுக்குள்ள ஃபாஸ்ட் சார்ஜிங்ல வந்து ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் உள்ள ஒரு அடாப்டரும் வந்து கொடுத்திருக்காங்க. So நல்ல ஒரு விஷயம் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல. So okay, அதெல்லாம் வந்துச்சாச்சு. So இதுதான் एक्चुअली பாக்ஸ்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் மற்றும் மொபைல் வந்து இருக்கு. So மொபைலை முதல்ல வந்து பாத்துறோம். So mobile பார்க்கிறதுக்கு நல்லா சாலிடா இருக்கு. பின்னாடி மேட் finish வந்து கொடுத்திருக்காங்க. So கையில எடுக்கிறதுக்கு சூப்பரா இருக்கு. பட் மொபைல் வந்து கொஞ்சம் சின்ன சைஸ்ல இருக்கு. சின்ன சைஸ் மீன்ஸ் ரொம்ப சின்னதா இல்ல, காம்பாக்ட்டான ஒரு சைஸ்ல இருக்கு அப்படி சொல்லலாம். So இது அதே மாதிரி மேல நான் டெம்பர் கிளாஸ்லாம் வந்து ஒட்டி இருக்கேன். So அதெல்லாம் உங்களுக்கு வச்சி வராது. So மேல எந்த ஒரு ப்ரொடெக்ஷனுமே உங்களுக்கு வந்து வச்சி வராது, நல்லா தெரிஞ்சுக்கங்க. So fingerprint sensor இதுல அவைலபிலிட்டி வந்து கிடையாது, அதையும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. கீழ் பகுதியில ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலிங் மைக் கொடுத்திருக்காங்க. So இங்க வந்து உங்களுக்கு மைக்ரோ USB போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. So அதே மாதிரி சாம்சங்ங்கிற லோகோ கீழே வந்து உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. So டூயல் கேமரா செட்டப் வந்து கொடுத்திருக்காங்க. So டாப்ல உங்களுக்கு earphone ஜாக் வந்து அவைலபிளா இருக்கு. So உங்களுக்கு ஃபோன் கால் பேசும்போது கேட்கக்கூடிய மைக் மேல இருக்கு. So இதோட நாட்ச் டிஸ்ப்ளே அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். So இப்போ இந்த மொபைலை பத்தி ரிவ்யூக்கு வந்து பார்க்கலாம். So mobile உடைய initial setup எல்லாம் வந்து பண்ணியாச்சு. பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு mobile வந்து பார்க்க இப்படி தான் இருக்கும். So நல்லா சாலிடா இருக்கு. கையில பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. மெயினா இன்ஹேண்ட் ஃபீல் நல்லா கொடுத்திருக்காங்க. So mobile உடைய இன்ஹேண்ட் ஃபீல் வந்து நல்லா இருக்கு அப்படினே சொல்லலாம். So apps எல்லாம் வந்து ஒவ்வொரு தடவையும் ஓபன் பண்ணும்போது நல்லா இருக்கு. So நல்லா ஸ்னாப்பியா இருக்கு. So performance இதுல வந்து உங்களுக்கு Snapdragon உடைய 439 அப்படிங்கற அந்த சிப்செட் தான் வந்து கொடுத்திருக்காங்க. பட் இந்த மொபைலை உண்மையிலேயே யூஸ் பண்ணும்போது 439 மாதிரியே தெரியல, சும்மா சூப்பரா வந்திருக்கு. So performance பொறுத்தவரைக்கும் peak performance வந்து கொடுக்குது அப்படினு சொல்லலாம். 1-2 பெஞ்ச்மார்க்ல வந்து உங்களுக்கு 1 lakh கிட்ட ஸ்கோர்ஸ் வந்து பெற்றிருக்கு. So அந்த விதத்துல இது ஒரு நல்ல ஸ்மார்ட்போன் தான். So இதோட கேமரா சாம்பிள்ஸ் வந்து நான் இப்ப காமிக்கிறேன், ஒரு சில போட்டோஸ் எடுத்தது. So கேமராவும் வந்து இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு மற்ற மொபைல் நல்ல ஒரு கேமரா தான் இருக்கு. So ஷட்டர் ஸ்பீடும் நல்லா ஸ்பீடா இருக்கு. So இந்த ப்ராசருக்கு நல்லாவே வந்து ஆப்டிமைசேஷன் பண்ணி கொடுத்திருக்காங்க. So இங்க சாம்சங் உடைய ஒன் UI தான் ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம். So செம்மையான ஒரு வேலையை வந்து செய்யுது. So ரொம்ப சூப்பரா இருந்திருக்கு யூஸ் பண்றதுக்கு இன்ஹேண்ட் ஃபீல். அதுவும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இந்த மொபைல் நான் வாங்கினேன் அப்படின்னே சொல்ல முடியாது. So அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. இதோட ஆடியோ அவுட்புட்டும் உங்களுக்கு வேற லெவல்ல வந்து இருக்குது. அதே மாதிரி இல்ல ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா அப்படின்னு நீங்க பார்க்கும்போதும் ஒரு நல்ல கேமரா செட்டப் தான் வந்து கொடுத்திருக்காங்க. So நீங்களே பார்க்கலாம். So front facing camera வந்து நல்லா தான் இருக்கு 13 மெகாபிக்சலுக்கான dual camera setup வந்து கொடுத்திருக்காங்க சோ இதுல இன்னொரு கேமரா ஒரு camera primary camera இன்னொன்னு வந்து உங்களுக்கு 5MP கான depth sensing ஒரு கேமராவும் வந்து கொடுத்திருக்காங்க flash light எல்லாமே வந்து available ஆ இருக்கு அதுவும் Samsung தரப்புல இருந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு budget segmentல ஒரு smartphone அப்படினா இந்த smartphone தான் மெயினா ரொம்ப நாள் கழிச்சு Snapdragon ல வந்து Samsung வந்து ஒரு mobile வந்து launch பண்ணிருக்காங்க அப்படினு சொல்லும்போது கண்டிப்பா அத பத்தி பேசியாகணும் சோ அதனால unboxing எல்லாம் நான் வந்து பண்ணினேன் இந்த வீடியோ கண்டிப்பா ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படி நினைக்கிறேன் So மறக்காம லைக் பண்ணுங்க சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க நான் ஒவ்வொரு வீடியோவும் அவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம வந்து எடுக்கிறோம் சோ அப்படிங்கிற பட்சத்துல நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்கும் சோ இப்போ ஃபைனலா நம்ம வீடியோவோட கிளைமாக்ஸ் வரும் இந்த ஸ்மார்ட்போன் இந்த பட்ஜெட்டுக்கு வர்த்தா இல்லையா அப்படினு கேக்குறீங்களா கண்டிப்பா வந்து worth தான் ஏனா இப்போ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்மார்ட்போன் இது 9000 ரூபாய் இப்போ இதோட விலை சோ இந்த விலைக்கு தான் நான் வந்து பர்சேஸ் பண்ணியிருந்தேன் 9000 rupees இதோட MRP price So, on the budget, you can get the smartphone, okay. But in this price segment, you can get Redmi 8 model. Redmi 8, you can get So, இப்போ இந்த விலைக்கு இந்த ஸ்மார்ட்போன் Samsung M01 இப்போ வந்து 9000 ரூபாய்க்கு இப்ப சேல் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க ரீட்டெயில்ல வாங்குனாலும் சரி ஆன்லைன்ல வாங்குனாலும் சரி சோ இப்போ இந்த 10000 ரூபாய் பட்ஜெட்ல அவேலபிளா இருக்கிற ஒரே ஸ்மார்ட்போன் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஸ்மார்ட்போன் தாங்க சோ இதுக்கு காம்படிஷனா இருக்கக்கூடிய ஸ்மார்ட்போன் அப்படினு பாக்கும்போது உங்களுக்கு Realme Narzo 10a நீங்க கன்சிடர் பண்ணலாம் சோ அப்புறம் Redmi 8 அப்படிங்கற அந்த மாடலையும் வந்து நீங்க கன்சிடர் பண்ணலாம் சோ இங்க Realme Narzo 10a ங்கிறது இப்ப அவேலபிலிட்டி இல்ல சோ அத நான் கணக்கிலே எடுக்கல சோ இப்போ நீங்க Redmi 8 ஓட கம்பேர் பண்ணும்போது Redmi 8 லையும் இதே processor தான் கொடுத்திருக்காங்க சோ இதே ஸ்மார்ட்போன் தான் கொடுத்திருக்காங்க பட் அதுல வந்து உங்களுக்கு fingerprint sensor வந்து அவேலபிளா இருக்கு இதுல வந்து fingerprint sensor அவேலபிள் இல்ல அந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன வித்தியாசங்கள்லாம் இருக்கு பட் ஒரே processor ஒரே ஸ்மார்ட்போன் அப்படிங்கற மாதிரி தான் இப்போதைக்கு இருக்குது ரெண்டுமே கிட்டத்தட்ட similar products தான் பட் அது அதோட விலை Redmi 8 உடைய விலை அப்படினு பாக்கும்போது இப்போ 9500 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க சோ 500 rupees நீங்க அதிகமா போட்டு Redmi வாங்குறதுக்கு பதிலா நீங்க Samsung ஒரு இந்தியன் brand அதுவும் இப்போ boycott Chinese smartphone அப்படினு சொல்லிட்டு இருக்கீங்க ஒரு இந்தியன் brand அவங்க வந்து Snapdragon processor கொடுத்து ஒரு ஸ்மார்ட்போன் லான்ச் பண்ணிருக்கும்போது அந்த ஸ்மார்ட்போனை கண்டிப்பா நீங்க கன்சிடர் பண்ணலாம் சோ இந்த விலைக்கு இந்த ஸ்மார்ட்போன் செம worth தான் சோ நீங்களும் கண்டிப்பா இந்த ஸ்மார்ட்போன் உங்களுக்கு 10000 ரூபாய்க்குள்ள நீங்க ஸ்மார்ட்போன் தேடிட்டு இருக்கீங்கன்னா ரீட்டெயிலயும் கிடைக்குது ஆன்லைன்லயும் கிடைக்குது நான் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் செக் பண்ணி பாருங்க சோ அதே மாதிரி இந்த ஸ்மார்ட்போன்ல உங்களுக்கு ஒரு பெரிய பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க சோ இந்த பேட்டரி கெபாசிட்டி பெர்ஃபார்மன்ஸ்க்கு உங்களுக்கு Snapdragon processor-ஐயும் வந்து கொடுத்திருக்காங்க சோ இதோட கிராபிக்ஸும் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு ரொம்பலாம் கந்து கிடையாதுங்க ஓரளவு 9000 ரூபாய்க்கு ஓரளவு இருக்கும் சோ அந்த அளவுல வந்து இது நல்லா கொடுத்திருக்காங்க சோ 9000 ரூபாய்க்கு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றது எல்லாமே இருக்கு மெயினா டிஸ்ப்ளே பார்க்கிறதுக்கு சூப்பரா வந்திருக்கு ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்ப்ளே தான் பட் இருந்தாலும் ஒரு AMOLED டிஸ்ப்ளேக்கு ஈக்குவலா வந்து இருக்கிற மாதிரி இருக்கு பிக்சல் டென்சிட்டி எல்லாம் வந்து பக்காவா கொடுத்திருக்கனால கையில எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கு இன் அண்ட் ஃபீல் ரொம்ப சூப்பரா வந்து இந்த மொபைல்ல இருக்கு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் சோ மேலும் இந்த ஸ்மார்ட்போனை பத்தின ஏதாச்சும் சந்தேகங்கள் உங்களுக்கு வந்து தேவைப்படுது இல்ல இந்த ஸ்மார்ட்போன்ல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எதுவும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க தாராளமா கீழ கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணலாம் சோ உங்களுக்கு இந்த ஸ்மார்ட்போனை பத்தி ஏதேதோ சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா தாராளமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து பயன்படுத்திக்கலாம் உங்களுடைய கமெண்ட் சஜஸ்ட் நீங்க டைப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா என்னோட சைடுல இருந்து ரெஸ்பான்ஸ் 100% உங்களுக்கு வந்து உங்க எல்லாத்துக்கும் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணாலும் அத்தனை பேத்துக்கும் ரெஸ்பான்ஸ் வந்து ஏ சைடுல இருந்து வரும் அதை நான் இப்பவே வந்து சொல்லிக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்க ஸோ இதை நான் ஏன் என்னுடைய ஒவ்வொரு வீடியோலையும் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ ஆஸ் அ வியூவரா நீங்க ஒரு என்னுடைய வீடியோவை பார்க்கும்போது ஒன்று நீங்க லைக் பண்ணுங்க இல்லை டிஸ்லைக் பண்ணுங்க ஸோ ஒன்றுமே பண்ணாம நீங்க உங்களுடைய ரெஸ்பான்ஸே நீங்க காமிக்கல அப்படின்னா யூடியூபுடைய அல்காரிதம் வந்து என்னுடைய வீடியோ வந்து ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கும் ஸோ அதனால நீங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும் பிடிக்காம இருக்கும் ஸோ அதை வந்து நீங்க தாராளமாக லைக் பண்ணலாம் டிஸ்லைக் பண்ணால் வந்து எனக்கு ப்ராப்ளம் வந்து வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது டிஸ்லைக் பண்ணுறனால எனக்கு வந்து அட்வான்டேஜ் இருக்கு நீங்க லைக் பண்ணுறனாலையும் எனக்கு வந்து அட்வான்டேஜ் இருக்கு ஸோ ஒன்றுமே நீங்க பண்ணாமல் போனீங்கன்னா தான் கண்டிப்பாக எனக்கு வந்து பாதிக்கும் சோ நீங்க லைக் பண்ணுங்க இல்ல டிஸ்லைக் பண்ணுங்க இதனாலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்லயும் வந்து தெரிவிங்க சோ இதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதெல்லாம் நீங்க செய்யறதுனால சோ கண்டிப்பா எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம சேனலில் நிறைய அன்பாக்சிங் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள் நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கு ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்